வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் பேட்மேன் ஆர்கம் சிட்டி. ஸோ ஆர்கம் வேர்ஸ்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஸ்டோரி தாரு மாற ஆர்கம் கூடி சீக்கிரம் நம்ம இந்த கேம் வந்து லைவ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ப்ரீவியஸ் ஆர்கம் அசைலமில் இருக்க ஏகப்பட்ட ஈஸ்டெக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, டைம் இருக்க வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஆர்கம் சிட்டியில் இருக்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்டெக்ஸ் மட்டும் எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹார்லி குயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான ஈஸ்டெக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க, மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பேட்மேனோட அம்மா பக்கெட் வந்து கிக் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அகைன் எல்லா ஆர்கம் கேம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டெக் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிரைம் ஆலியா அஃப்கோர்ஸ் இந்த ஆர்கம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர்கம் சிட்டியில் அந்த கிரைம் ஆலியில் நீங்கள் வந்து போகும்போது உங்கள் அம்மா அப்பா இறந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்க்கவே முடியும். அதில் அவங்க அம்மா அப்பா இறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வரையப்பட்டிருக்கும். அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஹியூகோ வந்து ஒரு வகையான மெசேஜையும் விட்டுட்டு போயிருப்பாரு. லைட்டாக நம்மளை தூண்டுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் ரிலீஸான எல்லா ஆர்கம் கேம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ரேக் ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். டவுட்டு தான் நம்ம ஆர்கம் நைட் கேம் சீரீஸை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பேட்மேன் படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம் அப்போ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் முக்கியமாக இந்த சீக்வன்ஸ் யாராலுமே மறக்க முடியாது. நம்ம பேட்மேன் ஒரு சுறாமீனை ஷாக் ரிப்பலண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா தடுப்பாரு. ஸோ அதை கலைக்கிற மாதிரி இந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் ஆக்சுவலாக பென்குயினை பிடிக்க போகணும். பட் பென்குயினோட அந்த பெட் சுறா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கடிக்க வரும்போது தெரியாதனமாக அந்த சுறா கிட்ட இங்கே செத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பென்குயின் நீ பேசாமல் அந்த ஷாக் ரிப்பலண்ட்டை வச்சிருக்கணும்டா சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை கலாச்சு விட்டுட்டு போயிருப்பாரு. ஹிண்ட் கூட அதை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் திரும்ப அந்த ஷாக் கிட்ட செத்துறாதீங்கப்பா. இந்த பயபுள்ள பென்குயின் கிட்டலாம் கலாய் வாங்க வேண்டியது வரும், யோசிச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேட்டட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மேலே வந்து இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கம் சிட்டிலையும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேட்டட் எக்ஸாக்ட்லி சேம் டிசைனில் பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டிருக்கும். அகைன் இது வந்து அந்த பேட்மேன் ரிட்டர்ன்ஸை தான் பார்த்தீங்கன்னா குறிக்குது. இந்த கேமில் மிக முக்கியமான வில்லனா அது கண்டிப்பாக ஜோக்கர் தான். ஸோ ஜோக்கரை தாண்டி ஏகப்பட்ட வில்லன்கள் இருந்தாலும் ஜோக்கருக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த காத்தம் சிட்டியில் ஸ்டில் நம்ம பேட்மேனுக்கு வில்லன்கள் இருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஷாட்டில் இதை காமிச்சிருவாங்க. நம்ம புரூஸ் வேயின் ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது அவருடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் மாஸ்க் தக்கலை நான் யாருன்னு தெரியுமாடா, என்னையே வந்து தோற்றுறீங்களா, என்னைய அடிக்கிறீங்களான்னு சொல்லி போலீஸ்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பயபல இந்த பக்கம் புரூஸ் வேயின் பேட்மேன் வடிவத்தில் இல்லை இருந்தானா போட்டு பிறந்து கட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாய்ட் லாட்டனை வந்து மீட் பண்ணலாம், வேறு யாரும் இல்லை, டெட்ஷாட் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு பில்டிங் மேலே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உங்களை நின்று பார்த்துட்டே இருப்பார், அவரும் வேறு யாரும் இல்லை அஸ்ரேல். ஸோ இவர் வந்து பேட்மேன் ஆர்கம் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அஸ்ரேல் தூரத்துலேருந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க தெரியல, மேபி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரூஸ் வேயின் தான் பேட்மேன். இவங்க எல்லாரையுமே தாண்டி பேக்ரவுண்டில் ஒரு பைபிள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க, அவனை உங்களால் பார்க்க முடியாது பட் உங்களை டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் தான் நம்ம ஸ்கேர்க்ரோ. ஸோ ஆர்கம் அசைலமில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருப்பான். பட் ஆர்கம் சிட்டியில் வரல. அண்ட் அதை தொடர்ந்து ஆர்கம் ஆரிஜின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வரல, ஆர்கம் நைட்டில் அவன் தான் மிகப்பெரிய வில்லனாகவே வந்தான். ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்க அந்த கிரைட் டிசைஃபரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ சில பல நம்பர்ஸ் மெசேஜஸ் மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ அந்த நம்பர்ஸை அகைன் நீங்கள் ஏபிசிடி கூட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐ வில் ரிட்டர்ன் பேட்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வந்து அங்கங்கே கொட்டி கிடக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூஃப் டாப் மேலெலாம் நம்ம ஸ்கேர்க்ரோவோட மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதா உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். சில பில்டிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேர்க்ரோவோட அடியாட்கள் மாதிரி வேஷப்பட்டு சில பேர் வந்து இறந்து கிடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேபி ஸ்கேர்க்ரோ இங்கே மேலே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியர் டாக்ஸின் வந்து செக் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் காத்தம் சிட்டிக்குள்ள ஃபியர் டாக்ஸினை பண்டில்மெண்ட்லாம் ஏறி வந்துருப்பாரு. முக்கியமாக நீங்கள் காத்தம் சிட்டியோட ஹார்பர் பக்கம் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு போட் அனாமத்தா நின்றுட்டு இருக்கும். அந்த போட்டுக்கு பாஸ்வேர்டாக சிட்டி ஆஃப் டெரர்னு சொல்லி நீங்கள் போட்டுட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட கரப்பா பூச்சி அங்கேயே ஓடிட்டு இருக்கும். அந்த தூரத்தில் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அது எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். கரப்பா பூச்சி எதுக்கு வேடிக்கை பார்க்குறான்னு சொல்லி நீங்கள் பக்கத்தில் போனீங்க, பைபிளை திருக்குன்னு எழுந்துட்டு உங்களை பயமுறுத்திடுவான். அண்ட் அவன் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸும் ஓட்டப்பட்டு இருக்கும், கிரேனுக்காக இந்த பார்சல் வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ கிரேன் இந்த மாதிரி கரப்பா பூச்சிக்குள்ளே தான் ஏகப்பட்ட ஃபியர் டாக்ஸை வந்து ரெடி பண்ணுறான்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஓப்பனாக கரப்பா பூச்சிகளை கடத்திட்டு வரான். அண்ட் ஃபியர் டாக்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு வந்துருக்கான். பேட்மேன் எங்கே போனாதான் தெரியல, கரப்பா பூச்சியில் இருந்தால் ஃபியர் டாக்ஸினை ரெடி பண்ணுறாங்கன்னா எடுக்கல அந்த கரப்பா பூச்சியை, நாமளும் ஃபியர் டாக்ஸினை ரெடி பண்ணி இந்த சென்னையே டேக் ஓவர் பண்ணிடலாம். ஹாஹா அடியாத்தி எவனாவது பேட்மேன் வந்து கிளம்பி வந்துட்டானா? சரி ஓகே, அடுத்த ஈஸ்ரேக்கும் இதே ஹார்பரில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஷிப்புக்கு பக்கத்தில் ரெண்டு மூணு ஷிப்பு தாண்டி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வந்து கொட்டி கிடக்கும். அந்த வெப்பன்ஸில் நீங்கள் வந்து எட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஸ் இருக்கும். கன்ஸ் கூடயே சேர்ந்து இது ஒன்று இருக்குது என்னன்னு தெரியுதா? வெல் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு லைட் சேபர். எதுக்கு லைட் சேபரை கொண்டு வந்து இங்கே வச்சாங்கன்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம், எனக்கும் வந்துச்சு. பட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மார்க் ஹேமில் தான் வந்து ஆக்சுவலாக ஜோக்கருக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ மார்க் ஹேமில் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஜெடையாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி மேபி இந்த இடத்துல அந்த லைட் சேபரை வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கெஸ் தான். இந்த பின்னாடி ஸ்கேர்க்ரோ தான் ஒழிஞ்சிட்டு இருக்கா நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. நீங்கள் கால்வாய்க்குள்ளே போடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பைபிள் உங்களை வந்து துரத்திட்டு இருப்பான், வேறு யாரும் இல்லை கிலோ கிராக்.
ஸோ உங்களுடைய அந்த மிஷனை முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பிக்கு நடுவில் லைட்டாக ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை உங்களுடைய ரிமோட் பேட்டராக்கு யூஸ் பண்ணி அமுங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் அடுத்த செகண்டே பைப்பில் எங்கேருந்து வருவான்னு தெரியாது. எல்லாரும் கிராக் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடி வருவான். பேசாமல் போறியா வாய்க்கில் கத்தி ஊற்றி சுத்தவான்னு சொல்லி நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கில்லர் கிராக்கை ஏமாற்றி அமைச்சு வச்சுருவாரு. சிம்பிளாக சொல்ல போட்டால் இந்த ஆர்கம் கேம்ஸ்லேயே கில்லர் கிராக்கை அடித்து துரத்துறது தான் இருக்கிறதுல ஈஸி. ஸோ கேம்ஸில் நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு காமெடி பீஸாகவே இந்த கில்லர் கிராக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் ஸ்டடி வந்து காமிச்சிருக்காங்க. நல்லதாப்பா இருக்காரு. ஆனால் கில்லர் கிராக்கையும் தாண்டி இன்னொருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஹைப் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. அவர் தான் நம்ம தாமஸ் எலியட், அதாவது ஹஷ். ஸோ நீங்கள் ஃபயர்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஃபயர்மேன்ஸையும் காப்பாற்றிட்டீங்கன்னா ஃபைனலாக இருக்க ஒரு மெடிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஹஷுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பார். ஹஷ் யார் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் கேட்க, இல்லைங்க அவன் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேனுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கன் பாக்ஸ் இருக்குது, அதையும் கட்டிப்பிடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம புருஸ்வேனோட மாஸ்க் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காரோ யாருக்கு தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆர்கம் நைட்டில் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாரு. பட் அகைன் நீங்கள் சப்பே இவரை அடித்து தம்சம் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஹைப் வந்து கூட்டினாங்க இவர் ஒரு மிகப்பெரிய விலை காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் சப்பனை முடிச்சிட்டாங்க. இவரை தோறது ராசால் குல். ஸோ ராசால் குல ப்ரீவியஸ் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும் அவருக்கு சாவே கிடையாதுங்கிற பற்றி காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த கேம்லேயும் நீங்கள் ராசால் குல மேலே இருக்க பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விடும்போது அவர் நான் என்ன தாண்டி உன குத்துறான் பாடுறான்னு சொல்லி தன்னை தனியாக வந்து பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டு இறந்து போயிடுவார். கீழே இருக்க அந்த கம்பி மேலே தான் அவர் வந்து வீழ்ந்து கிடப்பாரு. ஸோ நீங்கள் அங்கிட்டு போயிட்டு இப்படி திரும்பி வரதுக்குள்ள ராசால் குல மிஸ் பண்ணிடுவீங்க. எஸ் ராசால் குல் என்னதான் உங்கள் கண்மணி செத்த மாதிரி காமிக்கப்பட்டாலும் அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருப்பார். அவருடைய கத்தி மட்டும் கீழே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ராசால் குல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேம்லேயும் வந்து பார்க்கல. ஸோ மேபி இந்த இடத்துல ராசால் குல் நிஜமாலே செத்துருக்கலாம். அவர் கீழே ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்க எல்லா அசாசன்ஸும் அவருடைய உடம்பை தூக்கிட்டு போயிருக்கலாம். அவர் மேபி அவர் சாகமாக கூட இருக்கலாம். அவர் வீட்டுக்குள்ளே லெசர் ஸ்பிரிட் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும். இப்போ தான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸ்ட்ரைக். இதை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ ப்ரீவியஸ் ஈஸ்ட்ரைக்காவது பரவாயில்ல, 1 வருஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் இதை கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 3 வருஷம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் மேன் அப்படிங்கிற ஒருத்தன் ஆக்சுவலாக ஆர்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருப்பான். அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களால் பேச முடியும். அண்ட் அவனும் உங்ககிட்ட திரும்ப பேசுவான் ஆஃப்கோர்ஸ். பட் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டைலாக்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அவனே கேலண்டர் மேன். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அதாவது ஈஸ்டர் அப்போ இல்லைனா தேங்க்ஸ் கிவிங் இல்லைனா கிறிஸ்மஸ் அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் கன்வர்சேஷன்லாம் இருக்கும். பட் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு டிசம்பர் 13 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கன்வர்சேஷன் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஏன்னா டிசம்பர் 13 அப்போ தான் ராக் ஸ்டேடி வந்து கண்டுபிடிச்சாங்களாம். ஸோ அந்த டைமில் தான் ஆர்கம் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ அப்போ ரொம்ப ஸ்பெஷலான டைலாக் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து கன்வர்ஸ் ஆகும். ஸோ இது கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும். அண்ட் இந்த கான்வர்சேஷன் முடிச்சிட்ட அப்புறம் அவனை போய் மீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கேலண்டர் மேன் தப்பிச்சிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கேலண்டர் மேனை ஆர்கம் நைட் அப்போ தான் வந்து பார்க்க முடியும். அண்ட் ஆர்கம் நைட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ரேக்கை கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம ஆர்கம் நைட் ஈஸ்ரேக் பிரேக் டவுன் அப்போ கிளியராக கட்ட பார்க்கலாம். பட் இந்த பைபிளில் பேசுகிறதே ஒரு ஈஸ்ரேக்காக ஒழிச்சு வச்சாங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிறாங்க ராக் ஸ்டடி. அண்ட் இப்போதைக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஹார்லி குவின் ஹார்லி குவின் எப்படா ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அகைன் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஹார்லி குவின் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி லைட் அங்கே எங்கே டீஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக நீங்கள் ஜோக்கரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு நடுவில் இந்த ஒரு சின்ன பேபி கிரிப் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதுக்குள்ள ஸ்கார் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு பொம்மையை வச்சு அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஜோக்கரோட பெயிண்டிங் வரைச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ் வந்து இருக்கும், அதில் பாசிட்டிவ்னு சொல்லி ஒரு சிம்பிளும் காட்டப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஜோக்கர் அண்ட் ஹார்லி குவின் இருக்க ஒரு இடம் தான். அப்படி இருக்கும்போது ஹார்லி குவின் பாசிபிலி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களோன்னு சொல்லி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரெடிட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது ஃபைனலாக நம்ம ஹார்லி குவின் ஹஷ் லிட்டில் பேபி டோன்ட் யூ கிரை அந்த சாங் வந்து பாடிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலியமாகவும் அகே நம்ம ஹார்லி குவின் பாசிபிலி ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்களோ சொல்லி நமக்கு வந்து டீஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் ஆர்கம் கேம்ஸில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ மேபி ஜஸ்ட் அதை வந்து ஒரு சின்ன ஓப்பன் எண்டாகவே விட்டாங்களோ. பட் ஜோக்கருக்கு இந்த மாதிரி பேபிஸ்லாம் தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா அவரே பிளட் ட்ரான்ஸ்பிளண்ட் மூலியமாக ஏகப்பட்ட ஆஃப் ஸ்பிரிங் வந்து உருவாக்கியிருக்காரு. ஆர்கம் நைட் கேம் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம ஹார்லி குவின் ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி லைட்டாக டீஸ் பண்ணிட்டு விட்ருக்காங்க. நல்ல லெவலில் டீஸ் பண்ணுறதோட விட்டாங்க. அப்போ பேபி ஜோக்கர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு மட்டும் பாருங்களேன். அண்ட் இந்த சிறைக்காக கண்டிப்பாக நிறைய பேர் வந்து மறந்துருக்க வாய்ப்புகள் கிடையாது. கண்டுபிடிச்ச அப்புறம் செம்மையாக சிரிச்சிருப்பீங்க. ஸோ L2 R2 பட்டன் அழுத்திக்கிட்டு நீங்கள் கையில் இருக்க அந்த அனலாஸ்டிக்காக கரெக்டாக சுற்றினு வச்சுக்கோங்களேன். எல்லாருடைய மண்டையும் இந்த கேமில் இருக்க எல்லாருடைய மண்டையும் மிக பிரம்மாண்டமாக அது மாறிடும். செம்ம காமெடியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து கேம் விளையாடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேக்லாம் கிடையாது, இந்த கேமுக்குள்ளே இருக்க ஒரு குட்டி ஈஸ்ரேக். எதுக்கு இதை வந்து வச்சாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியல. ஆனால் பாப் மண்டை மாதிரி மிக பெருசாக அதை பற்றிலாம் மாறிடும். செம்ம காமெடியாக இருக்கும். சீரியஸான சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அகைன் நீங்கள் வந்து ஆர்கம் சிட்டி விளையாடும் போது இந்த ஈஸ்ரேக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க, ஜாலியாக இருக்கும்.
அண்ட் ஃபைனலாக அந்த கேமில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஈஸ்டர் எக் இந்த பெயிண்டிங் தான். ஸோ இந்த பெயிண்டிங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேன் அண்ட் ஏபிள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். த டுவாலிட்டி ஆஃப் த மேன் சொல்லி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒருத்தன் என்னொருத்தனை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கும். இந்த பெயிண்டிங்கான ரெஃபரன்ஸ் அந்த கேமோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம ஜோக்கரை கொண்டுட்டு அப்புறம் பேட்மேன் ஜோக்கரை இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வருவார். ஸோ அகெயின் செம்ம அமேசிங்கான ஒரு கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த பெயிண்டிங்கை ஆல்மோஸ்ட் ஃபோர் ஷேடோ பண்ணி இப்படி தான் நம்ம ஜோக்கர் சாக போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ராக் சைடில் நம்மகிட்ட வந்து டீஸ் பண்ணியிருக்கிறது செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. உண்மையிலே இந்த ஈஸ்டர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கிறது கஷ்டம் தான். பட் இதால் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம்ல அது அதோட கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேடி கண்டுபிடிச்ச ஆர்கம் சிட்டி ஈஸ்டர்க்ஸ் அதாவது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா மிஸ் பண்ணி தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கூடி சீக்கிரம் இந்த ஆர்கம் சிட்டி ஆர்கம் அசிலம் கேம்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமும் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அசமான ஒரு எலிமெண்ட் பண்ணி நடந்திருக்கேன். ஹேப்பன் கைஸ் ஓ வட்டா.